கிழக்கு பதிப்பகம் என்ற பதிப்பகம் மூலமாக பல்வேறு புத்தகங்களை வெளியிட்டு வருபவர் பத்ரி சேஷாத்ரி வலதுசாரி கருத்தியல் மீது நம்பிக்கை கொண்டு இயங்கி வந்த இவர் தமிழ் இணைய கல்வி கழக ஆலோசனைக் குழுவில் இடம்பெற்றிருந்தார் இந்த நிலையில் அண்மையில் திமுக தரப்பில் இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்தப்பட்டது இதனால் சமூக வலைதளங்களில் இந்தி விஸ் தமிழ் என்ற விவாதம் எழுந்தது இதனால் திமுக ஆதரவாளர்கள் பலரும் தமிழ் மொழியின் சிறப்புகளை சமூக வலைத்தளங்களில் பதிவிட்டு வந்தனர் இதற்கு பதிலடியாக இந்தியில் ஐமிரும் காப்பியங்கள் மாதிரி கிடையாது பிற்கால மொழி ஆனால் அந்த வழியில் போனால் சமஸ்கிருதத்தில் இருக்கும் இலக்கியங்களில் ஒரு துளி கூட தமிழில் கிடையாதே அந்த அடிப்படையில் இந்தியாவில் வேறு எந்த மொழியும் நிற்காதே இலக்கியம் இலக்கணம் காப்பியம் நாடகங்கள் கணிதம் வானியல் ரசாயனம் முதற்கொண்டு சமஸ்கிருதத்தில் இருப்பதுடன் தமிழை ஒப்பிடவே முடியாதே அப்படி பார்த்தால் ஆங்கிலத்தில் இன்று இருக்கும் எதனுடனும் எந்த இந்திய மொழியையும் ஒப்பிட முடியாதே என்று பதிவிட்டிருந்ததாக சமூக வலைதளங்களில் பரவியது அது மட்டுமல்லாமல் அண்ணாவையும் இழிவாக விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டிருந்தார் இதற்கு திமுக ஆதரவாளர்கள் தரப்பில் சமூக வலைதளங்களில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் அண்ணா குறித்து இழிவான கருத்துக்களை பதிவிட்ட பத்ரி சேஷா தமிழ் இணைய கழக ஆலோசனை குழுவில் இருந்து நீக்கப்பட்டதாக திமுக எம் பி செந்தில்குமார் தெரிவித்தார் சேஷாத்ரி திமுக பதிவை அண்ணாவின் வெற்றியா என்று கேள்வி எழுப்பினார் இதற்கு திமுக எம்பி செந்தில்குமார் ஆம் இது எங்கள் கொள்கைகள் மற்றும் சித்தாந்தங்களின் வெற்றி என்று பதிலடி கொடுத்துள்ளார் திமுக எம்பி செந்தில்குமாரின் ட்வீட் திமுக ஆதரவாளர்கள் மத்தியில் அதிகமாக பகிரப்பட்டு வருகிறது இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்